ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மை என்பது ஒரு வரப்பிரசாதம். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வந்துட்டு இரட்டிப்பாகுது. ஆனால் நம்ம கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வயிற்றில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெச் மார்க் தான். ஸ்ட்ரெச் மார்க் ஏன் வருது அப்படின்னா, குழந்தை வந்துட்டு நல்லா வளர்ந்து நல்லா பெருசாகும் போது வந்துட்டு அந்த அப்டாமனும் வந்து நல்லா பெருசாகுது. பெருசாகி சுருங்கும் போது அந்த சுருக்கத்தினால வர்றது தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க் அப்படின்றது. இந்த வீடியோல வந்துட்டு அந்த ஸ்ட்ரெச் மார்க் வராம நம்ம எப்படி வந்துட்டு ரெடியூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோவுக்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். உமனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன ஸ்கார்ஸ், நம்மளோட ஸ்கின் வந்துட்டு பிரேக் ஆகும் போது வர அந்த ஸ்கார்ஸ் தான். இது வந்து நம்ம வெயிட் வந்து எப்போ ரொம்ப ஜாஸ்தி போடுறோமோ, இல்லை குழந்தை வந்துட்டு வயிற்றில் இருக்கும்போது அப்டாமன் வந்து பெருசாகி ஸ்ட்ரெச் ஆகிறதுனால வர்றது தான் இந்த மார்க்ஸ். இதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான டயட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். பிளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரைன்ஸு, லாட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா டயட் ரொம்ப ரொம்ப அவசியம் டூரிங் ப்ரெக்னென்சி அப்போ. செகண்ட் வந்துட்டு ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். எப்பயுமே ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அண்ட் ஹைட்ரேஷன் ஃபார் யுவர் பாடி அண்ட் ஃபார் யுவர் ஸ்கின்னும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வைக்கணும் அப்படின்னா நம்ம மாய்ஸ்சரைசர் ஸ்க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்வைஸ் அ டே வந்து யூஸ் பண்ணுங்கள். குளிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஹோல் ஆஃப் தி அப்டாமன் அண்ட் தைஸில். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் யுவர் வெயிட். ப்ரெக்னென்சி அப்போ வந்துட்டு ஒரு 11 to 13 kg வரைக்கும் தான் நம்ம போடணும். அதுக்கு பியாண்டாக வந்துட்டு உங்களோட வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் சேஃபான ஒன்று. அண்ட் லாட்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி வைட்டமின் சி ரிச் டயட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உங்களோட இம்யூன் சிஸ்டமையும் வந்துட்டு பூஸ்டப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னையும் வந்துட்டு அது ஹெல்த்தியாக வச்சுக்கும். அடுத்தது டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். லைக் சிம்பிள் எக்ஸசைஸ் இல்லாட்டி யோகா, சிம்பிளாக ஒரு வாக்கிங் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ஸ்கின்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் க்ரீம்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்பீங்க, க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாமா, ஸ்கார் மார்க்ஸை குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். லைக் அலோவேரா க்ரீம், ஆலிவ் ஆயில், இல்லை ஆல்மண்ட் ஆயில், இல்லை கோக்னட் க்ரீம், கொக்கோ பட்டர், இல்லை கிரேப்ஸ் இடு எக்ஸ்ட்ராக்ட், ஷியா பட்டர், இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக வந்துட்டு சும்மா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. லைக் ஹோல் ஆஃப் தி மசாஜா, ஹோல் ஆஃப் தி அப்டாமனில் வந்துட்டு மசாஜ் மாதிரி கொடுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி அப்பர் அப்டாமன்லேருந்து கீழே லோயர் அப்டாமன் அண்ட் தைஸ் இதில் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 10 minutes நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஆயிலும் சரி இந்த க்ரீமும் சரி நல்லா டீப்பாக வந்துட்டு உங்கள் ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகி நல்லாவே இந்த ஸ்ட்ரெச் மார்க்கை குறைக்கும். இந்த க்ரீம்ஸு, இந்த ஆயில்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஸ்கின்ல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் த கொலாஜன் இன் யுவர் ஸ்கின். அண்ட் ஸோ ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்ட்ரெச் மார்க் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஹாவ் அ சேஃப் டெலிவரி அண்ட் ஹாவ் அ சேஃப் ஜேர்னி டூரிங் மதர்ஹுட். தேங்க்யூ.